ஹாய் குட்டீஷ், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கி அறிஞர் அண்ணா அவர்களோட ஒரு பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் போர்ச்சுகல் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். அப்போ வந்து அவருக்கு போப்பாண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிஷப் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 5 நிமிடங்கள். 5 நிமிடங்கள் அவர் பேசினது கேட்டதுக்கு பிறகு போப்பாண்டவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் இன்னும் பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு அவர் எடுத்துக்கொண்ட டைம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 55 நிமிடங்கள். 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாரு. நல்லாவே பேசினார். 5 நிமிஷம், அடுத்த 55 நிமிஷமும் ரொம்ப நல்லா பேசினாருங்கிறதுக்காக போப்பாண்டவர்கள் கை குலுக்கி, ரொம்ப நல்லா பேசினீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது உங்களோட ஸ்பீச்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர்கள் அவர்கிட்ட வாலண்டியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா, என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு, என்ன நீங்கள் விரும்பி கேட்குறீங்களோ கண்டிப்பாக அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே அதற்கு அவர் சொல்லியிருக்காரு, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கோவா, டையூ, டாமன் இந்த 3 பகுதிகளை வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் ஆண்டாங்க, ஆங்கிலேயர் ஆண்ட காலத்திலும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ கோவாவுக்கு விடுதலை வேண்டி மோகன் ராணடே அப்படிங்கிற எங்களுடைய இந்தியர் உங்கள் நாட்டில் வந்து இப்போ சிறைப்பட்டு கிடக்கிறாரு. லிஸ்பன் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற சிறைச்சாலையில் அவர் இன்னமும் பாடிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவரை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு உதவி எனக்கு செய்யுங்க, நான் இதை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் என்ன மென்ஷன் பண்ணி அண்ணா அவர்கள் சொன்னார்னா, இந்த நாட்டோட தலைவரே உங்கள் பேச்சு கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார், அதனால தான் இந்த உதவியை உங்ககிட்ட கேட்குறேன்னு திரும்பவும் சொல்லியிருக்கார். உடனடியாக அந்த போப்பாண்டவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, கண்டிப்பாக அவருக்கு விடுதலை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்களை வழி அனுப்பி வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு மோகன் ராணடே அவர்கள் இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு இந்தியாவில் உள்ள டெல்லிக்கு வந்து விமான நிலையத்தில் இறங்கினதுமே அவர் தேடிய முதல் முகம் அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் தேடியிருக்காரு, ஏன்னா அவர் அறிஞர் அண்ணாவை பார்க்க வாய்ப்பில்லை. அன்னை இந்திரா காந்தி தான் வந்து பிரதமராக வந்து நின்றுருக்காங்க அவரை வரவேற்பதற்காக. அதே மாதிரி நாஞ்சில் மனோகரன் திமுகவின் எம்பியாக வந்து அவர் நின்றுருக்காரு. அப்போ நின்றுட்டு இருக்க சமயத்தில் இந்திரா காந்தி அம்மையாரிடம் போய் முதல் சொன்ன வார்த்தை என்னென்னா, கோவா மக்களே என்னை மறந்துட்டாங்க, நான் அவங்க விடுதலைக்காக தான் போராடினேன், ஆனால் அவங்களே என்னை மறந்த பிறகு ஒரு தமிழரான அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை ஞாபகம் வைத்து போப்பாண்டவர்கிட்ட சொல்லணும்னா, என் ஆயுள் முழுவதும் நான் ஜெயிலில் தான் கழிச்சிருக்கணும், அறிஞர் அண்ணா அவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட கேட்டிருக்காரு. இந்திரா காந்தி அம்மையார் அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, அவர் மறைந்து விட்டார் அப்படின்ட்டு. அதை கேட்டதும் அவர் கண்ணில் மாலை மாலையாக தண்ணி கொட்டுது. அதற்கு பிறகு அவர் சார்பில் நாஞ்சில் மனோகரன் அவங்களுடைய எம்பி வந்திருக்காங்க தமிழ்நாட்டு சார்பில் அப்படின்னு சொன்னதுமே அவரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு பேசி முடிச்சுட்டு இந்திரா காந்தி அம்மையார் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கோவாவுக்கு டிக்கெட் போகிறேன், நீங்கள் ஃப்ளைட்டில் போய் இறங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் மோகன் ராணடே அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா, கண்டிப்பாக நான் ஒரு நன்றியுள்ள மனிதனாக இருக்கணும் அப்படின்னா நான் போய் அண்ணா சமாதியை பார்த்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தான் என்னுடைய நாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் சென்னைக்கு தான் வந்திருக்காரு. அண்ணாவோட சமாதியை பார்த்து கதறி அழுதுருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொன்னது தான், கோவா மக்களையும் மறந்த பிறகும் கூட மோகன் ராணடே அப்படிங்கிற ஒரு விடுதலை போராளிக்காக இந்த போராளி போப்பாண்டவரிடம் உதவி என்று கேட்டு அவரை விடுவித்துவிட்டு அந்த உதயசூரியன் மறைந்து விட்டது. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த அறிஞர் அண்ணா அவர்களோட பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.